வெல்கம் டு மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்றைக்கி நான் லெஃப்ட் ஓவர் ரைஸ், அதில் நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டு உங்களுக்கு ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், சோம்பு இடித்து போட போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது, இப்போ இதை நான் தட்டிக்கிறேன். ரெண்டு பட்டை, ரெண்டு லவங்கம் தான், ரொம்ப ஸ்பைஸ் வேண்டாம். பட்டை லவங்கம் போட்டு ஒரு தட்டு தட்டிட்டு இப்போ ரெண்டு சோம்பு போட்டு தட்டிக்கிறேன். இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போடுங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த சோம்பு வாசனை பிடிக்காதுன்னு அவங்க இதில் போட்டு ஒரு இஞ்சி பூண்டோட ஒரு விப் போட்டு போட்டுக்கோங்க. இப்போது ஒரு பிரிஞ்சி இலை, நாலு சீரகம் போட்டிருக்கேன், பொரியட்டும். இப்போது நான் இடித்து வச்ச பட்டை, லவங்கம், சோம்பு கூட இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வச்சு வெங்காயம் போட்டுருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். குழந்தைங்க பழைய சாதத்தில் நம்ம லெமன் ரைஸ் அந்த மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்து அதுங்களுக்கு ஒரு டேஸ்ட், உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்களே இருக்காது, இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ உருளைக்கிழங்கு நான் எடுத்தது மீடியம் சைஸ் ரெண்டுங்க. நாலு ரெண்டு கப்பு ரைஸ் போட போகிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குலே தான், இது எண்ணெயிலே தான் உருளைக்கிழங்கு வேகணும், தண்ணி விட வேண்டாம். இப்போ அதுக்கேற்ற உப்பு போட்டுடலாம். ரைஸ்க்கும் சேர்த்து உப்பு போட்டிருக்கேன், பார்த்து அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, பாதி வெந்த உடனே நம்ம மிளகா பொடி போட்டுக்கலாம். இப்போ இது மூடிடுறாங்க, கொஞ்ச நேரம் வெந்துடும், எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்தில் வெஞ்சிடும். சின்ன தீயில் வச்சுக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு கொஞ்சம் பாதி தான் வெந்திருக்கு. நான் ரைஸுக்கு ஏற்ற வெறும் மிளகாய் பொடி, கரம் மசாலா போடணுன்றவங்க இட்ஸ் அன் ஆப்ஷன். நான் ஏற்கனவே பட்டை, லவங்கம், சோம்பு நசுக்கி போட்டிருக்கேன். இப்போ வெறும் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இது நல்லா காரம் ஏறி கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சிடலாம், காரம் ஏறட்டும். உருளைக்கிழங்கு அப்படியே வெந்துடும் நல்லா. இப்போ இது ஆக்சுவலாக ஃப்ரை மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இது பாருங்க, அமுத்தி காமிக்கிறேன், அப்படியே பூ மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் நைட் நம்மளுக்கு லெஃப்ட் இதை ஸ்கூலுக்கு கொடுத்தாங்க, பிள்ளைங்க காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நம்ம டப்பாவை. அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை ஃபைனலாக போட்டிருக்கேன். இப்போ சாதம் போடுறோம். இதுக்கு எவ்வளோ ரைஸ் வாயில் போட்டு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு ஊற 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 சாதத்தில் அவ்வளோ டேஸ்ட் வருங்க. பாருங்க, ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டேன், சமயமையாக இருக்குது. இந்த ரைஸ் அப்படியே ஊறுச்சுன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்ச நேரம் நம்ம விட போகிறேன், சின்ன தீயில் தான் வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எம்மியான பொட்டேட்டோ ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பட்டை, லவங்கம், சோம்பு, இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி போட்டு செய்யுங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, டெஃபினட்டாக உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி பிடிக்கும். லெஃப்ட் ஓவர் ரைஸும் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.